எம்பார் கஸ்தூரி அவர்கள் நம்மிடம் உரையாற்ற போகும் தலைப்பு சொல்லின் செல்வன். அவரை அன்புடன் மீண்டும் வரவேற்று இந்த மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். ஸ்ரீ சைல சதயா பாத்திரம் பக்தியாதி குணார்ணவம் ஸ்ரீசைலசதயா பாத்திரம் பக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தேய ரம்ய ஜாமாதரம் முனிவும் அந்த காரி பகவான் பக்தர்கள் இந்த சரித்திரத்தை ஒருத்தர் சொல்லி பல பேர் கேட்கறது அப்படிங்கிற ஒரு மரபு தொன்று தொட்டு நம்ம சனாதன தர்மம் இந்த வைதிக மதத்தில் இருக்கு. இதனுடைய நோக்கம் என்னன்னா, உயர்ந்ததாத பகவத் குணத்தில் நீராடி அவிழ்ந்து எழுந்துக்கிறது தான். இந்த பிரவச்சனமோ நாம சங்கீர்த்தனமோ எதுவாக இருந்தாலும் பகவானுடைய குணானுபவமே இதனுடைய நோக்கம். பகவானுடைய குணானுபவம் பண்ணும்பொழுது நாம் இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது இதனுடைய பிரயோஜனம். ஒரு பிரவச்சனம்னு எடுத்தா தொன்று தொட்டு இருந்து வருதுன்னா, தியாகராஜ சுவாமி சொல்றார் ராமனையே சந்தான கானலோலங்கிற ஒரஜு பூங்கிற கீர்த்தனையில் சந்தான கானலோல தந்திரிலய சமன்விதான லவனும் குசனும் இந்த ராஜரிஷிகள் ரெண்டு பேரும் வீணா கானம் பண்ணிக்கொண்டு லயபத்தமா ராமாயணத்தை ராமபிரான் முன்னாடி பாடும்பொழுது அவனே தன்மயமா தன்னை மறந்து எழுந்து வந்துட்டான் அப்படிங்கிற சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். பின்பு ஒரு சமயம்
நாரதர் கிருஷ்ணனுடைய சதஸ்ல பிரகலாத சரித்திரம் சொல்றான். அந்த சந்தர்ப்பத்தில் பிரகலாதனுக்கு இருந்த திருட அத்தியவசாயம், அவன் அப்பா படுத்தின கொடுமையெல்லாம் அவன் தாங்கிட்டு இருந்தது பகவானுடைய மேல இருந்த நம்பிக்கையினால. இதெல்லாம் பார்த்துட்டு நாரதர் அதை சொல்ல சொல்ல கிருஷ்ணனே கண்ணால ஜலம் விட்டான் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த பிரகலாதன் நினைச்சு இப்படி சூத்த புராணிகர் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு நைமிசாரண் வனத்தில் பகவத்கதையை சொல்லிகிட்டே இருக்கார். அவன் பகவத் கதாசிரவணம் பண்ணிகிட்டே இருக்கா. இப்படி பகவத்கதை அதனுடைய ஏற்றம், அடியார்களுடைய ஏற்றம் சொல்லணும்னா இவ்வளவு ஆசையாக பகவானே கேட்குறான்னா, அப்போ அடியார்களுடைய ஏற்றம் எப்படியா இருப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஹரிவம்சத்தில் ஒரு கதை, சனக சனந்தனர்கள் க்ஷீராப்தியில் உள்ளுக்குள்ள பகவானை பார்க்கறதுக்கு திருப்பார்கள் உள்ள போறா. ஜெய விஜயான ரெண்டு சேனை பெருமானுடைய ரெண்டு பக்கமும் இருக்கிற பார்ஷிதர்கள் தடுத்து நிறுத்தி விடுறா. அவளுடைய சாபத்துக்கு உள்ளாரா பகவான் வந்து தடுத்து சமாதானம் பண்றான். அவள் தான் அப்புறம் ராவண கும்பகரனாகவும் ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனாகவும் சிசுபால தந்தரத்தனும் பிறக்கிறோம் அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். இந்த கதையில ஒரு விஷயம் சொல்றான் பகவான், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகவான் சொல்றான், ஜெயவிஜயர்களை பார்த்து என்னோட அடியார்கள் தான் எனக்கு உயிர், நான் எங்க இருக்கேன்னா என்னோட அடியார்களுடைய ஹிருதயத்தில் தான் நான் இருக்கேன். அப்படியாப்பட்ட அடியார்கள் கிட்ட நீ வந்து தப்பு பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றான், ஒரு கால் நானே ஒரு சமயத்தில் எப்பயாவது என்னுடைய அடியார்கள் கிட்ட நான் தப்பு பண்ணிடுவேனே, ஆனால் என்னுடைய ரெண்டு கையையும் நானே வெட்டின்டுவேங்கிறான் பகவான். என்னுடைய ரெண்டு கைகளையும் நானே வெட்டின்டுவேங்கிறான். ஹரிவம்சத்தில் வருது. இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான் அடியார்கள் இடத்துல பகவான். இப்ப பாடின இந்த தியாகராஜ சுவாமி கீர்த்தனையில அழகா நம்மளுக்கு ஒரு கேப்சூல் ஆட்டம் கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றார், ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவதார ரகசியம், ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவதார நோக்கம் பிரயோஜனம், இது ரெண்டும் என்னன்னு ஒரே கீர்த்தனை சொல்ற. அனுபவ வேத்தியரா இருக்கிறதுனால, அவரை நேர கண்டவரா இருக்கிறதுனால ஒரே கீர்த்தனத்தை சொல்ற. என்ன, அந்த காரி நீ மந்தூடை கொலுவல, அந்த காரியன சிவபெருமான் ஆஞ்சநேயன அவதாரம் எடுத்து உங்ககிட்ட வரலையா, எந்த ராணி தனக்கு எந்த போனி செந்த விடுவஜாலா, உன்னுடைய சாமீபியம் தான் முக்கியம்னு வரலையா இந்த ஆஞ்சநேய சுவாமி, இந்த சிவபெருமான் ஆஞ்சநேயனா ஒரு வடிவம் எடுத்து வந்தான். சிவபெருமான் தான் ஆஞ்சநேய சுவாமியா வந்தார், வாயுவினுடைய அம்சமா அவதரிச்சார். கேசரி மற்றும் அஞ்சனை இவர்களுக்கு அவதாரம் பண்ணார் புத்திரனாக அப்படிங்கிறது அவருடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் என்ன சொல்றார் தியாகராஜ சுவாமி அடுத்து ஒரு படி, இந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, பகவானுடைய பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்றது, இதுதான் இந்த அவதார பிரயோஜனம் என்னன்னா பகவானுடைய பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான். இப்ப இந்த கைங்கரியங்கிறது எதனால வருது, எவ்வளவு நிலைகளை தாண்டி இந்த கைங்கரியத்துக்கு இந்த ஆஞ்சநேய சுவாமி வந்திருக்காரு, நம்ம ஆஞ்சநேய சரித்திரத்துல பார்க்க போறோம். வேதம் இருக்கு, அதுக்கு அபௌருஷேயம்னு பேரு. வேதத்துல சொல்லப்படுற அந்த ஞானம்ங்கிறது சகலவிதமான ஜனங்களுக்கும் பொதுவானது. அது அதனாலதான் நம்மாழ்வார் வந்து வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்றோம். இந்த நம்மாழ்வார் நம்பர் வேதத்தெல்லாம் தமிழாக்கி கொடுக்குறார், அனுபவிச்சு, சும்மா உட்காந்து டிரான்ஸ்லேஷன் இல்லை, இங்க அனுபவம் இருக்கும், அனுபவிச்சு சொல்றது கொடுத்தார் கிருப்பையினால. இந்த வேதார்த்தங்கள் எல்லாருக்கும் அபௌருஷேயம்.